ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது டேர்ம் பற்றி பார்க்க போகிறோம். லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்ற ஒரு டேர்ம். இது வந்து ஒரு இட்டாலியன் ரூட் இந்த வேர்டு. பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் லாங்குவேஜோட அரபிக்கு, ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை மிக்ஸ் பண்ணி இது பேசியிருக்காங்க. மெடிட்டரேனியன் அந்த ரீஜியனில் பேசியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து லிங்க் லாங்குவேஜ் அப்படின்னு பேர், கனெக்டிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஸோ எனி லாங்குவேஜ் விச் இஸ் ஸ்போக்கன் பை த பீப்புள் ஹூஸ் நேட்டிவ் லாங்குவேஜஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டு, இதான் அதோடய மீனிங் லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்னா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் வைட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் இஸ் அ மோஸ்ட் யூஸ்டு லிங்குவா ஃப்ராங்கா. வேர்ல்டில் எந்த பக்கம் போனாலும் நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு காமன் லாங்குவேஜாக இருக்குது, ஃபார் பிஸ்னஸ், ஃபார் எஜுகேஷன் அண்ட் ஃபார் என்குயரிஸ் லைக் தட். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ இதுக்கு காரணம் வந்து பிரிட்டிஷ் ரூல் தான். பிரிட்டிஷ் வந்து அந்த காலத்தில் வந்து வேர்ல்டில் சோ மெனி பிளேசஸ் போய் காலனிசேஷன் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ் வந்து வேர்ல்டில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அங்கே போய் அவங்க எஜுகேஷன் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது மூலமாக இப்போ இங்கிலீஷ் வந்து வேர்ல்டு வைடு பேசப்படுது. ஸோ இங்கிலீஷ் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு லிங்குவா ஃப்ராங்கா இன் திஸ் வேர்ல்டு கரண்ட்லி. ஸோ தேட் கேன் பி எனி லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க, கேரளாக்காரங்க இருக்காங்க, ரெண்டு பேர் சேர்ந்து வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகான்னு வச்சுக்கிடுவோம். இவங்க தமிழில் பேசுகிறாங்க, அவங்க மலையாளத்தில் பேசுகிறாங்க. சப்போஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு. அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை ரெண்டு பேரும் பேசும்போது ஈஸியான பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேர்த்துக்குமே கிடைக்கும். அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து தமிழ் அண்டு மலையாளம் மோர் ஆர் லைக் சிமிலர். மற்றபடி ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்டான லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் அண்டு ஹிந்தி எடுத்துக்கலாம். அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் பர்சனும் தமிழ் ஸ்பீக்கிங் பர்சனும் போகிறாங்க. போயிட்டு அவங்க இன்னொரு ஸ்டேட்டில் மீட் பண்ணும்போது அவங்க காமனாக இங்கிலீஷில் பேசி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு லிங்குவா ஃப்ராங்காவாக ப்ளே பண்ணுது, அதோட ரோல். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்றது ஒரு காமன் லாங்குவேஜ் ஆர் லிங்க் லாங்குவேஜ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ பர்சன்ஸ் ஹூஸ் நேட்டிவ் லாங்குவேஜஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அவங்க தாய்மொழி வேறையாக இருக்கும், பட் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்க ரெண்டு பேருமே அந்த பர்டிகுலர் லாங்குவேஜில் பேசிக்கிடுவாங்க. தட் இஸ் லிங்குவா ஃப்ராங்கா. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டு ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்டு பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ வெரி மச், பாய்.